வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதம் புரட்டாசி பௌர்ணமி முன்னிட்டு நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதரை சந்திக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. சேகர்மா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? திருச்சியிலேருந்து வரோம்மா. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? 12 வருஷம் முன்னாடி வந்தோம். சரிங்க. எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? எனக்கு கவனகர் இந்த மாதிரி யாரோ அறிமுகப்படுத்த மாதிரி தெரியும். கவனகர் ஐயா மூலமா? ஆமாம், அது மாதிரி. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடிலுக்கு வந்து முதல் முதல்ல ஆசானை பார்க்குறப்ப அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்போ எதுவும் தெரிலம்மா, ஒரு ஆயிடுது. இப்போ 2 வருஷமாக தான் ரொம்ப அற்புதங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. சரிங்க. எங்களுக்காக ஒரு சிலது சொல்லுங்களேன். சொல்கிறேன், சின்ன விஷயமாக சொல்கிறேன். அதில் இருந்து தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணும். பெருசாக டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னா, அது ஞாபகம் இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு தெரில. பட் வந்து இப்போ ரீசெண்டாக நிகழ்ந்த சொல்லப்போனால், ஒவ்வொரு தருணமும் நம்ம குருநாதர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுமா. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். ஓம் முருகப்பெருமான் துணை. ஓம் அகத்தீஸ திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசபெருமான் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். இப்போ நம்ம குருநாதர் வந்து 10 வருடமாக எனக்கு எதுவும் ஒரு புண்ணிய இடம் அந்த மாதிரி தான் வந்த அந்த இடத்துக்கு. இப்போ 2 வருடங்களாக பல அற்புதங்கள், எதை சொல்கிறது எதை இது பண்ண அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. எல்லாம் ஞாபகம் வருவதை நான் சொல்கிறேன். அதை வச்சு நான் உணர்ந்ததை அப்படியே சொல்கிறேன் பாருமா. கடந்த 2 வருடம் திருச்சிக்கு நான் வந்தேன். பெல்லில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். திருச்சியில் வந்து வீடு கிடச்சிது. அந்த வீடு கிடைச்சது எப்படின்னா கூட, அதுவும் குருநாதர் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. வர வர நான் வேலை செஞ்சது ராணிப்பேட்டை பிஹெச்எல் வேலூர் பக்கம். அங்கே இருக்கும்போது எங்கேயுமே வீடு வாங்க, எங்கள் சொந்த ஊர் தேவகுண்டம் பக்கம், அங்கேயும் வீடு வாங்கலை. எப்படி இங்கே வீடு வாங்கினோன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது குருநாதனுடைய அருள் தான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி பல அனுபவங்கள். இப்போ கூட ஊருக்கு போயிட்டு வந்தோம், டெல்லிக்கு போயிட்டு அங்கே பெரிய பொண்ணு கூப்பிட்டு அங்கே போயிட்டு வந்தோம். ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்தோம். அங்கேருந்து நம்ம எல்லை வரைக்கும், வாகா எல்லை வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஒரு சிறு அணு கூட ஒரு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய செயல். என்னால் சொல்ல முடியல, சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல வந்தேன் ஆரம்பத்துலேயே. புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. இவ்வளோ பெரிய பயணத்தில் வந்து எந்த வித தடையும் இல்லாமல், எந்த வித ஆபத்தும் இல்லாமல் அங்கே வந்து மொழி தேர இடத்துல வாகா எல்லை, நம்ம பாகிஸ்தான் எல்லாம் போயிருக்கோம். போய் பார்க்கணும்னு சொல்லணும், போயிருக்கோம். எந்த இடத்துலையுமே யாராலையும் எந்த சிறு, நான் அப்பப்போ நான் அந்த ப்ரேயர் பண்ணிப்பேன், உன்னா தான் கூடவே இருங்க அப்படின்னு கூடவே இருந்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணோம். அப்புறம் படிப்படியே பார்த்தீங்கன்னா, குருநாதர் தான் அனைத்து ஞானிகளுக்கும் அவங்க கூடவே இருக்க மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங். அவங்களுடைய வீடியோவை பார்க்கும்போதும் குருநாதர்னா வள்ளல் பெருமான் வேற இல்லை, அருணகிரிநாத பெருமான்னா நம்ம குருநாதர் வேற இல்லை, சிவம்னா வேற யாரும் இல்லை. இவர் தான் நம்ம குருநாதர் தான் சிவம், சிவம் நம்ம குருநாதர் தான் கடவுள் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து வர 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 எனக்கு இந்த 2 வருஷமாக அதெல்லாம் நான் நினப்பேன். எப்படி குருநாதர்கள்லாம் உணர்த்தாமல் இருந்தாங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி அவங்க எப்போ உணர்த்துறடியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சி. 2 வருஷமாக தான் ஏகப்பட்ட அனுபவம். அதான் சொன்ன உங்களுக்கு எதை சொல்கிறது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வராது. பட் இருந்தாலும் என்னால் வந்து இதுதான் இப்போ ஒரே ஒரு நாள் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. சும்மா லேசாக ஒரு சின்ன அங்கே ஜிலேபின்னு ஒரு பேர் சாப்பிடணும் மனசில் அதிகமாகவும் நினைக்கலம்மா. போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், எங்கள் பிள்ளைங்களாம் அங்கே சாப்பிட்ருந்தாங்க. சும்மா போய் அது பார்த்திங்கன்னா, அது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவரில் ஒரு இடத்த சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா இது பண்ணி அவங்க அதே ஜெலி வாங்கிட்டு சொல்லுவாங்க மருமகம் மூலமாக. சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி மக்கள்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? உங்கள் உறவினர்கள்கிட்டலாம் எனக்கு இதாம வேலையே என்னுடைய. என்னென்னு சொல்லுவீங்க ஐயா? நம்ம அரங்க டிவி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஓங்காரக்குடி அந்த மக்களுக்காக சொல்கிறது என்னன்னாக்க, உலகத்தில் எங்கும் திரிந்து அலைய வேண்டாம், கடவுள் இங்கேயே இருக்கிறார், கடவுளை காண வேண்டுமென்றால் ஓங்காரக்குடியில் தயவு செய்து வாருங்கள். நான் எல்லா வாழ்கவளம் முதற்கொண்டு வேதாத்ரி மகிழ்ச்சியை முதற்கொண்டு நிறைய குருமார்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் யாரையும் குறை சொல்லவில்லை, கம்மியாக சொல்லவில்லை. ஆனாலும் முழுவதுமாக என்னவெல்லாம் மனிதனுக்கு ஒன்று வேண்டுமோ, இந்த உலகத்தில் மனிதன் பிழைப்பதற்கும் இம்மைக்கும் மறுமைக்குமாக என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் இங்கே கிடைக்கிறது. ஏன் அலைந்து திரிகிறது? எனக்கு அவ்வளோ உணர்த்தியாச்சு. எனக்கு உணர்ந்ததான் சொல்கிறேன். யாரோ சொல்லிக் கொடுத்து அங்கே இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லி கூட சொல்கிறதில்ல. இப்போ கூட திடீர்னு தான் கூப்பிட்டீங்க, டக்குன்னு வந்தோம். அதனால தான் டக்குன்னு இது அவ்வளோ சொல்லணும்னு ஒரு மைண்டில் இல்லை.
பட் இருந்தாலும் அவ்வளவு விஷயங்களுக்கு அவ்வளவு பேசுறதுக்கு என்னால முடியுமான்னு தெரியல, டைம் இருக்குமான்னு தெரியல. சரிங்க, இங்க ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அன்னதானத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னதானம் தான் மிகப்பெரிய அற்புதமானது, அதை பத்தி எனக்கு தெரியல. நானும் இப்போ திருச்சிக்கு வந்த பிறகு நமது மணத்தநல்லூர் கிளை சங்கத்தோடு ஒன்றிணைந்து அந்த அன்னதான பணி செய்து கொண்டிருக்கேன். இப்போ திருச்சி முழுவதும் மணத்தநல்லூர் கிளை மணத்தினர் சுற்றி உள்ள கிராமங்களிலும் முழுவதுமாக சென்று அன்னதானம் பணியை அந்த நண்பர்களுடன் கூட இணைந்து என்னால் முடிந்த அளவு டெய்லி ஒரு நாளும் விடாமல் அந்த பணி செய்கிறப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதுதான் இறைப்பணி, அதுதான் இறைப்பணியே. அன்னதானம் செய்வது மட்டுமே தான் இறைப்பணி. நம்ம முருகா என்று சொன்னால் மட்டும் எல்லாமே நடந்துவிடாது. முருகா என்று சொல்லிக்கொண்டும் அரங்கா என்று சொல்லிக்கொண்டும் கூடவே அன்னதானம் செய்து கொண்டு இருக்கும்போது தான் முழுவதுமாக மீன்ஸ் இப்போ நான் சொல்கிறது ஒரு அணு அளவு தான் இருக்கும். நம்ம குருநாதருடைய அவங்களுடைய மாநிலம் சொல்கிறாருந்தா நான் இப்போ சொல்கிறதா ஒரு அணு அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கும், என்ன சொல்ல முடியாத அளவுக்கு கடல் விட பெருசோ அது அவ்வளோ இருக்கும் இருக்கலாம். இதுவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் என்ன இருக்கு, நிறையா இருக்கலாம். சரிங்க ஐயா, நம்ம ஆசான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமான கருத்து வந்து புலால் உண்ணக்கூடாது, அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் சைவமாக இருக்கீங்களாங்க ஐயா? இல்லை, அதுக்கு முன்னாடியே சைவம் தான். பட் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறேன் ஓரளவு அவங்க வந்து இது குருநாதர் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியில் யாருமே அசைவம் சாப்பிட்றதில்ல. ஆசான் வந்து இந்த புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்கள் புரிஞ்சதான் மக்கள் கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சது. ஆசான் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொன்னது கருத்து என்னென்னா, அது வந்து மிக 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 முக்கியமான கருத்து உலகத்தில். இந்த கருத்தை யாரும் உலகத்திலே வலியுறுத்தி சொல்வதே கிடையாது, நம்ம ஆசான் மட்டும் சொல்லுகிறார். இரண்டாவது வடலூர் வள்ளல் பெருமான் நிலையத்தில் எழுதியிருக்கிறது, புலால் கொலை தவித்தர்கள் உள்ளே வரவும்னு. இதை தவிர சொல்லுகிறவர்களுக்கும் உலகத்தில் யாருக்கும் கிடையாது, கேட்கவும் மாட்டார்கள். இது இந்த கலிகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம குருநாதர் சொன்னால் மட்டும் கேட்கிற சக்தி இருக்கும், குருநாதருக்கு மட்டும் அந்த சக்தி இருக்கிறது. அவர்கள் தொண்டராக நாங்களும் அதையே சொல்லுகிறோம். அப்போ எங்களுக்கும் அந்த சக்தியை கொடுக்கிறார். நாங்கள் செய்ததை அது மிகப்பெரிய பாவம், அதனால தான் அத்தனை பிரச்சனைகளும் வரும். வறுமை முதற்கொண்டு ஆக்சிடென்ட் வரை என்னென்ன, அந்த இப்போ நம்ம கோவிட் வந்து இல்லைங்களா, இதுவரை இந்த மாதிரி கிருமி தொற்றுகள் அது இது எல்லாம் வருவதற்கு காரணம் மிக மிக முக்கியமானது இதுதான் என்பதை உலக மக்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உணவு என்று நினைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மிக 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 தேவையில்லாத ஒன்று என்பதை நமது குருநாதர் மிக அழகாக தெளிவாக 40 வருடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை கேட்டு நாம் நடந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை உடனே சரியாகிவிடும். புலால் உண்ணாமல் நின்று விட்டால் நாளையே பாதி பிரச்சனை சரியாகிவிடும். சில பேர் கேட்பாங்கல்ல இல்லைங்களே, எதனால் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அது ஒரு அது ஒரு உயிர் அல்லவா? கடவுளுக்கு கடவுளுடைய உயிர் படைப்பினிலே எல்லாமே உயிர், இரும்பு முதற்கொண்டு அவர் கடவுளுக்கு அதுவும் ஒரு உயிர் தான், நாமும் உயிர் தான். அந்த இரும்பை நாம் தொந்தரவு செய்தால் நம்ம நாம் நாமும் ஒரு உயிர் தான். அந்த இரும்பு துடிக்கிற அளவுக்கு நாம் துடிக்க மாட்டோமா என்ற அந்த கருணையினால் சொல்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எறும்பு துடிக்கிறது, அதற்கு உயிர் இருக்கிறது, நீயும் துடிக்கிறாய், அதுவும் ஒரு உயிர் தான், அதையும் மதிச்சு நடக்கணும். மதிச்சு நடக்கணும், குறைஞ்சபட்சம் மதிக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக விட்டுவிட்டால் நமக்கும் தொழிலில் உலகமும் உயும் என்பதை சொல்ல வருகிறேன். நமக்கு மட்டுமல்ல, நமக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்காக மட்டும் நாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் ஒருவர் விட்டுவிட்டால் உலகம் திருந்துவதாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக. சரிங்க ஐயா, வேற எதுவும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. எல்லா அளவும் நிறையா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. குடும்பத்தில் நினைத்தது நினைத்தபடி நடக்கிறது, என்ன கேட்டாலும் தருகிற அளவுக்கு குருநாதர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு நிறைய ஏற்கனவே குருநாதர் கொடுத்து விட்டார் வாழ்க்கையில், எனக்கு குறையொன்றும் இல்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை இப்போது உணர்கிறேன் எல்லாம் கொடுத்துருக்கு. இன்னமும் ஏற்கனவே கேட்டதெல்லாம் கொடுத்ததெல்லாம் போக கேட்காமையும் கொடுத்துருக்காங்க, அதை வர உணர்ந்துட்டு இருக்காங்க. ஐயா தான் கொடுத்துருக்காங்க, குருநாதான் கொடுக்க முடியும். இப்படி 200 வருடத்துக்கு ஒரு முறை வரும் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள் தான், கடவுளாகிய குருநாதர் சிவமாகிய குருநாதர் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் உலகத்தில் கொடுக்க முடியவே முடியாது என்பதை நான் திண்ணமாக நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். கேட்டு வாங்கக்கூடியது நம்ம மக்கள் பொறுப்பு, நம் பொறுப்பு, அவ்வளோதான் உணர்கிறேன். சரிங்க ஐயா, இது நேர முறையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் சரணம், ஓம் அகத்தியசே பெருமானா திருவடிகள் சரணம் சரணம், ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசிய பெருமானா திருவடிகள் சரணம் சரணம் சரணம். சன்மார்க்கம் வாழ்க.
இறை மார்க்கம் வாழ்க. சிவமாகிய எமது ஆசான ஆறுமுகனுடைய திருவடிகள் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு குருநாதருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் உலகத்தாருக்கும் நன்றி, நன்றி, மிக்க நன்றி.